தென்னாங்கூர். இப்போது நாம் தென்னாங்கூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவன் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம். மூலவர் அருள்மிகு மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர், தலவிருட்சம் வில்வம். இது புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் பிறந்த திருக்கோவிலாகும். மதுரையை ஆண்டு வந்த மன்னன் மலையத்துவச பாண்டியனும் அவனது மனைவி காஞ்சனமாலையும் மகப்பேறு வேண்டி சிவபெருமானை வழிபட்டு வந்தனர். இதற்காக புத்திர காமேஷ்டி யாகம் ஒன்றினை தென்னாங்கூர் பகுதியில் நடத்தினர். அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு சிவபெருமானின் கட்டளைப்படி உமாதேவியார் அந்த யாக குண்டத்தில் 3 வயதுடைய ஒரு பெண் குழந்தையாக தோன்ற அக்குழந்தையை அக்னி பகவான் மன்னரிடம் கொடுக்கிறார். அந்த குழந்தையை மன்னர் மதுரைக்கு எடுத்து சென்று முதலில் தடாதகை என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்க்கிறார். அந்த குழந்தையே பின்னாளில் பார்ப்போற்றும் ராணியாக மதுரையை ஆட்சி செய்து மீனாட்சி ஆனார் என்பது வரலாறு. தென்னாங்கூரில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் ஒரு சுற்றுப்பிரகாரத்துடன் மிகவும் அழகாக கட்டப்பட்டுள்ளது. விநாயகர், மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், வள்ளி தெய்வானையுடன் முருகர் தனித்தனி சன்னதியில் காட்சி தருகிறார்கள். மீனாட்சி அம்மனின் வரலாறு அருமையான வண்ண ஓவியங்களாக தீட்டப்பட்டு கோவிலின் மேல் விதானத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு இருக்கும் நவகிரகங்கள் வாகனங்களுடன் மிகவும் நேர்த்தியாக இருக்கின்றார்கள். சுவாமி சுந்தரேஸ்வரர் அம்பாள் மீனாட்சி, மதுரை மீனாட்சி அம்மன் அவதார மன்னஸ்தலம் இது மீனாட்சி அம்மன் பிறந்த இடம். இது மதுரை ஆட்சி பண்ண மலையத்வஜன் என்ற மகாராஜாவுக்கும் காஞ்சனமாலை என்ற ராணிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவள் தினந்தோறும் பூஜை பண்ணும்போது சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறா, ஈஸ்வரான எல்லா செல்வங்களும் இருக்குது, குழந்தை செல்வம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா. ஒரு நாள் பூஜை பண்ணும்போது சுவாமி அசரீரியாக ஷடாரண் நட்சத்திரத்துக்கு போ, அங்கே சப்த ரிஷியில் தபஸ் பூஜையில் பண்ணிகிட்டு இருக்கா, அவளை போய் பார், உபாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துக்கு ஆதி நாளில் பழங்காலத்தில் ஷடாரண்ய க்ஷேத்திரம்னு பேர். ஷட்னா 6, ஆரண்யம்னா காடுகள். 6 காடுகள் இங்கே சேர்ந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த பகுதிக்கு ஷடாரண்யம்னு பேர். ஷடாரண்யம் தமிழில் சொன்னோம்னா 6 காடு, சேர்த்து சொன்னோம்னா 6 காடு. அதுதான் நீங்கள் வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய 6 காடு. திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் வரலுமே அந்த காலத்தில் ஷடாரண்யமாக இருந்த பகுதி தான். அதில் இந்த இடத்துல சப்த ரிஷியில் தபஸ் பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மலையத்துவஜ பாண்டியராஜா இந்த இடத்த கண்டுபிடிச்சி இங்கே வந்து அந்த சப்த ரிஷிகள்கிட்ட சுவாமி அசரீரியாக சொன்ன அந்த விஷயத்தை சொல்லி, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியவன, உபாயம் சொல்லுங்கள், வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த சப்த ரிஷிகள் சொல்கிறா, உனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படின்றது குழந்தை பாக்கியத்தை வேண்டி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய யாகம். அந்த யாகத்தை பண்ணால் குழந்தை பாக்கியம் தப்பாமல் கிடைக்கும் அப்படின்றது அந்த நாள் ஐதீகம். பாண்டியராஜா அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை அந்த சப்த ரிஷிகளை கொண்டு இங்கேயே பண்ணுறார். என்னென்ன பொருள்லாம் ஹவிர்பாகமாக யாகத்தில் சேர்க்கணும் அப்படின்னு ரிஷிகள் சொன்னாலும் எல்லா பொருளுமே தெரிவித்து தரார் ராஜா. யாகம் சிறப்பாக நடந்தது. யாகம் பூர்த்தி ஆகக்கூடிய சமயத்தில் அக்னி பகவான் 3 வயசு பெண் குழந்தையாக மீனாட்சி அம்பாள் அந்த யாகத்தினுடைய அக்னியிலேருந்து எடுத்து இவ தான் உனக்கு வாரிசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். சொல்கிறா ரிஷிகள் சொல்கிறா, இவ ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் உன்னோட ராஜ்யத்தில் ஒரு ஆண் வாரிசு பிறந்தால் எப்படி வளர்ப்பியோ அதே மாதிரி இந்த குழந்தையை வளர்க்கணும். ராஜதந்திரங்கள், போர் வித்தைகள், கலைஞானங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். பாண்டிய ராஜ்யத்தினுடைய ஆளுமையை இவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. இந்த மலையத்துவஜ மகாராஜாவும் காஞ்சனமாலை ராணியும் அந்த குழந்தை இங்கிருந்து மதுரைக்கு அழிச்சுட்டு போய் எடுத்தோடனே மீனாட்சி அப்படின்னு பேர் வைக்கிற, ததாதகின்னு பேர் வைக்கிறா அந்த குழந்தைக்கு. ததாதகி அப்படின்னா அக்னியிலிருந்து ஹவிர்பாகமாக கிடைச்ச குழந்தை, பிரசாதமாக கிடைச்ச குழந்தை அப்படின்னு ஒரு பொருள். ததாதகின்னு பேர் வச்சு ரிஷிகள் சொன்ன மாதிரியே எல்லா கலைகள், ஞானங்கள், போர் வித்தைகள், தந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தையை ஒரு வீராங்கனையாக வளர்த்துட்டு வரா. ஒரு பக்குவமான வயசு வரும்போது பட்டாபிஷேகம் பண்ணி பாண்டிய ராஜத்தினுடைய இளவரசியாகவும் ஆக்கிறா. அதன் பிற்பாடு ததாதகி எங்கே காலடியை எடுத்து வைக்கிறாலோ அந்த இடம் பாண்டிய ராஜத்தினுடைய ஆளுமை கீழே வந்துடும். அது மாதிரி அவ்வளோ பராக்கிரமாக எல்லா இடத்தையும் வென்று ஜெயிச்சுட்டு வரும்போது திருக்கைலாயத்தை பார்க்குறா. அந்த கைலாயத்து மேலேயும் படையெடுத்து அதையும் நம்ம ஆளுமை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு அங்கேயும் படையெடுத்து போகிறா. சிவகணங்கள் எல்லாருமே வந்து ததாகிட்டு போரிட்டு தோற்று போயிடுறா. நந்தி தேவர் வர, அவராலையும் ஜெயிக்க முடியல. அப்புறம் சுவாமிகிட்டு போய் நந்தி தேவர் சொல்லி சுவாமி வரார். சுவாமி வந்த மாத்திரத்தில் முதன்முறையாக அப்போ தான் அந்த ததாதகி நாணப்படுறா. இந்த ததாதகி அக்னியிலேருந்து கிடைக்கும் பொழுது இயற்கைக்கு முரணாக ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இயற்கையாக 2 ஸ்தனங்கள் மார்பகங்கள் உண்டு. இந்த குழந்தை பிறக்கும்பொழுது 3 ஸ்தனங்கள், இடையில் ஒரு மார்பகம், 3 மார்பகங்களோட குழந்தை பிறக்கிறது.
அப்போவே இந்த மலையத்வஜ மகாராஜாவும் காஞ்சனமாலையும் அந்த ரிஷிகள்கிட்ட கேட்குறா, இவ்வளவு தவம் இருந்து ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்தை பண்ணி அந்த யாகத்தினுடைய அக்னியிலேருந்து அபிர்வாகமாக பிரசாதமாக எனக்கு கொடுத்த குழந்தை இயற்கைக்கு முரணாக பிறந்திருக்கு, நான் எப்படி இவளுக்கு சுப நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்போ ரிஷிகள் சொல்கிறா, இவள் மணக்க வேண்டிய ஆண்மகனை ஆடவனை பார்க்கும்பொழுது அந்த மூன்றாவது ஸ்தனமானது தன்னால் மறையும், அந்த ஆண்மகனுக்கே இவளை மனம் முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இது சுவாமியுடைய அந்த திருவிளையாடலில் வரக்கூடியது. அம்பாள் இங்கே பிறந்து இந்த மாதிரி பிறந்து தன்னை மறுபடியும் ஆட்கொள்ளணும் அப்படின்ற அந்த வரலாறு. அதில் சுவாமி பார்த்த மாத்திரத்தில் அந்த ததாதகிக்கு மூன்றாவது ஸ்தனமானது மறையிறது. மறைஞ்ச உடனே ஆயுதத்தெல்லாம் சுவாமிகிட்ட சரணாயுதம் பண்ணிவிட்டு மனந்தான் சுவாமியை மணக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. சுவாமி இண்டியிலேருந்து எட்டாவது நாள் உன்னை மதுரையில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அனுகிரம் பண்ணிப்பார். அதே மாதிரி எட்டாவது நாள் சுந்தர பாண்டியன்ற திருநாமத்தோடு ஒரு பாண்டிய தேசத்துடைய ராஜாவாக மதுரைக்கு பிரவேசமாகி ததாதை கல்யாணம் பண்ணிக்கிறார். பல்லாண்டு காலம் சுந்தர பாண்டியன்ற திருநாமத்தோடு பாண்டிய ராஜ்யத்தையும் ஆட்சி பண்ணுறார். இந்த மாதிரி அம்பாள் வந்து அதன் பிற்பாடு தான் மதுரையினுடைய சின்னம் மீன் அதை ஆட்சி பண்ணதுனால் அம்பாளுக்கு மீனாட்சின்ற நாமமும் சுந்தரபாண்டியன் அப்படின்ற திருநாமத்தை ஈஸ்வரப்பட்டத்தோடு சேர்த்து சுந்தரேஸ்வரர் அப்படின்ற நாமத்தையும் சுட்டி தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆலயம் மதுரையில் அமைஞ்சிருக்கு. ஆனால் அம்பாள் அவதாரம் பண்ணின இடம் இந்த இடம் அப்படின்றது காஞ்சி மகாபிரியர் நமக்கு ஆதாரமாக சொல்லியிருக்கார். ஒரு காலத்தில் இந்த ஆலயத்தில் பாண்டரங்கோவில் ஸ்தலம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டு அந்த வேலையை தடைப்பட்டு நின்று போயிடுது. அப்போ ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் குருஜி மகா குருஜி இந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ணவர். அவர் இந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ணும்போது மகாபிரிவாளை சந்தித்து கேட்குறாரு, இந்த மாதிரி உபாயம் எவ்வளோ தடைகள் வர்றது, என்ன முயற்சி பண்ணியோ அந்த தடைகள் நீங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, மீனாட்சி பிறந்த இடம் சிவஸ்தலம் பாழ்பட்டிருக்கு, அதை புனருத்தாரணம் பண்ணு, உனக்கு அந்த ஆலயம் தன்னால் எழும்போம், பாண்டரனுடைய ஆலயம் தன்னால் எழும்போம் அப்படின்னு சொல்லி சந்திரசேகரேந்திர சுவாமிகள் மகாபிரிவா அவர் அந்த அனுகிரகத்தை பண்ணுறார். அதன் பிற்பாடு இந்த ஆலயம் இந்த அடித்தளமோடு மட்டும் பூமியில் புதையுண்டு கிடைச்சிது. இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுவாமியுடைய சன்னிதானம் கல்மண்டபம் குருஜி ஹரிதாசிரி சுவாமிகளால் புனருத்தாரணம் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிக்கும்பொழுது இந்த மண்டபங்கள்லாம் எதுவுமே கிடையாது, இந்த அடித்தளம் மட்டும் பூமியில் புதையுண்டு கிடைச்சது, ஒரு முள் காடாக இருந்தது. மகாபிரியவர் சொன்ன வாசங்களை கொண்டு இந்த இடங்கள்லாம் தேடி பார்க்கும்பொழுது இங்கே ஏதோ மேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோண்டும்பொழுது இந்த கல் மண்டபம் அடித்தளம் கிடைச்சிது. அப்புறம் சுவாமிகள்லாம் பூமியில் புதையுண்டு கிடைச்சிது. அப்புறம் குருஜி ஹரிதாசிரி சுவாமிகள் அந்த ஃபோட்டோவில் இருக்கார் பாருங்கள், அவர் தான் ஹரிதாசிரி சுவாமிகள். அவர் தான் அந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தை நிர்மாணம் பண்ணார். அவர் இந்த ஆலயத்தையும் கல்மண்டபமாக நிர்மாணம் பண்ணி அப்புறம் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மண்டபங்களாக விஸ்தீர்ணமாகி இன்றைக்கி நாம் வழிபாடு பண்ணக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமாக பூஜை நடந்துட்டுருக்கு. பக்தர்கள் எல்லாருமே இந்த இடத்து ஆலயத்திற்கு வந்து தரிசனம் பண்ணி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற வேண்டும். மீனாட்சியே பிறந்த இடம் இது. அதனால் அம்பாள் இங்கே பால மீனாட்சியாக அவதாரம். ஒரு குழந்தைகிட்ட நாம் ஒரு வேண்டுதல் கேட்குறோம் அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு பொருளை கையில் வச்சுருக்க பொருளை கேட்கணும் அப்படின்னா யோசிக்காது, கொடுக்கணும்னு நினச்சா உடனே கொடுத்துருவா. அதே நம்மகிட்ட கேட்குறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் அப்படின்னு பல சிந்தனை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பல சிந்தனைகள் நம்ம மனசில் தோணும். ஆனால் ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொருளை நாம் கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா டக்குன்னு எந்த சிந்தனையும் இல்லாமல் டக்குன்னு உடனே கொடுத்துரும். அது மாதிரி கொடுத்து அது மாதிரி அம்பாள் இங்கே குழந்தையாக அவதாரம் பண்ணி போன இங்கேருந்து மதுரைக்கு போன இடம். அதனால் பக்தர்கள் என்னென்ன வரப்பிராப்தி உங்களுக்கு வேணுமோ, குழந்தை பாக்கி வேணும், திருமண தடைகள் நீங்கணும், உத்தியோகத்தில் வியாபாரத்தில் தொழில் அபிவிருத்தி ஆகணும், தேக ஆரோக்கியம் உண்டாகும், எந்த விதமான பிரார்த்தனையாக இருந்தால் இங்கே அம்பாள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய பிரார்த்தனை பரிபூர்ணமாக சித்திக்கும். ஆலயத்துக்கு வந்திருந்து குருஜனுடைய கிருபையும் மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமியுடைய கிருபையும் பக்தர்கள் எல்லாரும் அடையமாய் உங்களை எல்லாரையும் பிரார்த்தித்து. ராதே கிருஷ்ணா. தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இக்கோவில் திறந்திருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் தென்னாங்கூர் அமைந்துள்ளது. இது போன்ற வீடியோக்களைக்கான சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்.